ஒரு மகன் சொல்கிறான், ஒரு தகப்பன் ஒரு மகனிடத்தில் கேட்கிறார், அந்த தோட்டத்திற்கு சென்று வேலையை முடித்து விடு என்று சொல்கிற பொழுது அந்த மூத்தவன் சொல்கிறான், அப்பா நான் போகிறேன் என்று சொல்கிறான். ஆனால் அவன் போகவில்லை. இளையவனிடத்தில் சொல்கிறார், இளையவன் முடியாது என்று சொல்கிறான், ஆனாலும் திருந்தி போகிறான், வேலையை செய்து முடிக்கிறான். நாம் விதமான காரியம் இறைவன் ஊமைகளாக சொல்கிறார். மத்திய 21:28-32 வசனங்கள் வரை இவ்விதமான காரியம் சொல்கிறார். முதல் மகன் போகிறேன் என்று சொல்லியும் போகவில்லை. இரண்டாவது மகன் போக மாட்டேன் என்று சொல்லவன் போய் வேலை செய்கிறான். பரலோகத்துக்கு பங்காளியாக இளையவன் மாறுகிறான். ஆம் என்று சொன்னவனோ நரகத்துக்கு போகக்கூடிய மகனாக அவன் மாறுகிறான். நாம் எந்த நிலையில் நாம் இருக்கிறோம்? பரலோகத்தை தேடுகிற மக்களாக இருக்கிறோம். ஒருவேளை நாம் நினைக்கலாம், நாங்களெல்லாம் ஒழுங்காக வேதத்தை படிக்கிறோம், ஜெபிக்கிறோம், கொள்கிறோம், ஆனால் நம்மிடத்திலே பெரும் பாதகங்கள் காணப்படுகிறது. ஒரு அருமையான ஸ்திரீ இயேசு வந்த பொழுது, இதோ விலையுயர்ந்த தைலத்தை இயேசுடைய பாதத்திலே ஊற்றி கண்ணீரினால் நனைத்து தலைமுடியினால் துடைக்கிறார். அவர் அழுகை பாவியான ஸ்திரியை அவர் மாற்றுகிறார். அவருடைய அநேக பாவங்களுக்கு மன்னிக்கப்படுகிறது. ஆனால் வேதம் கற்றவர்கள், அவரோடு இருந்தவர்கள் நினைக்கிறார்கள், பாவியான ஸ்திரி விலையுயர்ந்த அந்த நலத்தை வீணடிக்கிறாள். அப்படியல்ல, அவளுக்கு அநேக பாவங்கள் அங்கே மன்னிக்கப்பட்டதாய் காட்சியளிக்கிறது. நாங்கள் நல்லவர்கள் என்று சொல்லக்கூடிய மக்கள் இன்னும் தான் பாவி என்று உணராதவர்களாக நாம் இருக்கிறோம். வேதம் இதனை சொல்கிறது. மற்ற 28:31 உங்களுக்கு முன்பாக இதோ மக்களை கொடுமைப்படுத்துகிறார்கள். இந்த வரி வசூலிக்கிற மக்கள் இவர்கள் கொடுமைப்படுத்தி அதிகமான தொகையை வாங்கிறார்கள். இவர்கள் கொடுங்கோலர்கள், கொடுமையான மக்கள். இவளா மோசமான பெண்மணி, ஒரு விபச்சாரத்தில் ஈடுபட்ட பெண்மணி என்று நினைக்கிறோமோ? நமக்கு முன்பாக அவர்கள் பரலோகத்திலே மனம் திரும்பி இப்பேற்பட்ட மக்களெல்லாம் பரலோகத்திலே சென்றடைவார்கள் என்று இறைவன் சொல்கிறார். உங்களுக்கு முன்பாக வரி வசூலிப்பவர்களும் நீங்கள் விலை மாதர்கள் என்று நினைக்கிறீர்கள், இவர்கள் மனம் திரும்பி ஆண்டவருடைய ராஜ்யத்திலே முதன்மையாக நிற்கிறார்கள். அவர்களுக்கு தெரிகிறது பரலோகராஜ்யத்தினுடைய மேன்மை. பரலோகராஜ்யத்துடைய மேன்மை நாம் எந்த விதத்திலே உணர்ந்த மக்களாய் இருக்கிறோம்? மனம் திரும்புவோம், பரலோகராஜ்யத்திற்கு பங்காளிகளாக மாறுவோம். இந்த பரலோகராஜ்யத்தை குறித்து சொல்கின்ற பொழுது இறைவன் ஆதி காலத்தில் இருந்தே அவருடைய சீஷர்கள் மூலமாக 2000 காலமாக சுவிசேஷமானது இந்த உலகத்திலே அறிவிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அன்று எங்கோ இருந்த சீஷர்கள் சீட்டு போட்டு பார்க்கிறார்கள், 4 பரம்பி செல்கிறார்கள். 4 சென்று தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ண தொடங்குகிறார்கள். அவிதமாக சீட்டு விழுந்ததுதான் தோமாவுக்கு இந்தியா. எகிப்துக்கு செல்கிறார்கள், ஐரோப்பா இடத்துக்கு செல்கிறார்கள், ருமேனியா இடத்துக்கு செல்கிறார்கள், பல இடங்களில் சென்று அறிவிக்கிறார்கள். அன்றிலிருந்து இன்று வரை, இன்று எத்தனையோ வழிமுறைகள் என்ற நெற்றியிலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், எத்தனையோ விதமான தேவனுடைய பிள்ளைகள் அழகான எழுத்துக்களை கூறி எழுதி தியானம் பண்ணி அவர்கள் வைத்து வைக்கிறார்கள். எத்தனை கூட்டங்கள், எத்தனை தெருக்கூட்டங்கள், எத்தனை நோட்டீஸுகள், எத்தனை துண்டு பிரிதிகள், எத்தனை மொழியிலே வேதாகமம், ஆடியோ வீடியோ
என்று பல முறைகளிலே வேதத்தினுடைய கருத்துகள் இந்த உலகத்திலே கடந்த வண்ணமாக இருக்கிறது. தன்னுடைய சீஷர்களை அனுப்பினார், அப்போஸ்தலை அனுப்பினார். அங்கே இதற்கு ஊமையாக ஒரு காரியத்தை சொல்லப்படுது. மற்ற 21:32-45 ஒரு நிலத்தின் சொந்தக்காரர் தன்னுடைய இடத்தை வாடகை கொடுக்கிறார் திராட்சை தோட்டத்திற்கென்று. காலம் வரும்போது தன்னுடைய வேலைக்காரனை அனுப்புகிறார். வேலைக்காரர்கள் செல்கிறார்கள், ஒருவனை அடிக்கிறார்கள், ஒருவனை கல்லறிகிறார்கள், ஒருவனை கொன்று போடுகிறார்கள், இன்னும் சில பேரை அனுப்புகிறார். அவர்களையும் விதமாக செய்து விடுகிறார்கள். வாடகையில் இருக்கிற மக்கள் பிற்பாடு அவர் தன்னுடைய மகனையே அனுப்புகிறார். அப்பொழுது வாடகையில் இருக்கிற மக்கள் பார்க்கிறார்கள், அதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிற மக்கள், ஓ இடத்தின் சொந்தக்காரன் வருகிறார், இவர்தான் வாரிசு, இவரை அடித்து கொன்று விடுவோம் என்று அவரையும் கொன்று விடுகிறார்கள். பிற்பாடு அவரே நேரடியாக வரப்போகிறார். வந்தால் அந்த இடத்தை அவனத்திலே பிடுங்கினால் அவனுக்கு பனிஷ்மெண்ட், அவருக்கு செய்ய வேண்டியதை அங்கே தண்டனை கொடுக்கிறார். அந்த இடத்தின் இடத்திலே கொடுக்கிறார். அவரே தான் அந்த ஓனர், இடத்தின் சொந்தக்காரர் வருகிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரராக இந்த பூமியிலே திரும்ப வரப்போகிறார். அவரை விசுவாசியாத மக்கள் தண்டனை உறுதியாயிற்று என்று வேதம் சொல்கிறது. விசுவாசியாவிட்டால் தண்டனை நிச்சயம்.